ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். பல்லு ப்ளீட்டிங் எப்படி செட் பண்ணணும், எப்படி அயன் பண்ணணும், பிகினர்ஸ் எப்படி ஈஸியாக மெஷர்மெண்ட் செட் பண்ணி ப்ளீட் எடுக்கணும், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. இது ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை, பட்ஜெட்டும் சரி தான். 2-10 ப்ளீட்ஸ் எப்படி ஈஸியாக செட் பண்ணலான்னு பார்க்கலாம். சாரியோட பேக் பார்ட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட் நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளீட்டை நான் இந்த மாதிரி அயன் பண்ணிக்கிறேன். உங்கள் 3 ஃபிங்கர்ஸை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபேப்ரிக்கும் அந்த 3 ஃபிங்கர்ஸில் அடங்குற மாதிரி 1 by 1 ப்ளீட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு 9 ப்ளீட்ஸ் கிடச்சிருக்கு. 1 by 1 இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளீட் பண்ணும்போது டாசல்ஸ் கையில் மாட்டி செக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சாரியை எப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ளீட் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வரும். இப்போது ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு மிச்ச ப்ளீட்ஸை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ளீட் வரும். ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது சரி கையில் மாட்டுச்சுன்னா இந்த மாதிரி கையை ஃப்ளாட்டாக வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வரும். செகண்ட் பின் பல்லுவோட எச்சஸில் பின் பண்ணி அயன் பண்ணிக்கிறேன். பல்லு டாப்பில் ஃபஸ்ட்டு ப்ளீட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்டு ப்ளீட் ஈஸியாக வரும். செஸ்ட் ப்ளீட் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 by 1 இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸோட கேப் எல்லாமே ஈவனாக இருக்கணும், ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் 1/2 இன்ச் கேப்பில் ஸ்ப்ரெட் ஆகி இருந்துச்சுன்னா அடுத்த பார்ட்டில் 1 இன்ச் கேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. பார்டரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடு வந்து விலகாது. இப்போ சாரி அப்படியே டர்ன் பண்ணி உங்கள் ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வாங்க. அப்படியே அந்த பாயிண்ட்டில் ஒரு பின் பண்ணிக்கலாம். சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹிப் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஹிப்பு மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஜான் கேப் விட்டு பின் பண்ணிக்கோங்க.
இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பின் பண்ண போர்ஷனை எடுத்துக்கோங்க. அதை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு சென்டர் ப்ளீட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ சென்டர் ப்ளீட்டை ரேண்டமாக கையில் வர மாதிரி எடுத்துட்டு டேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக சென்டர் ப்ளீட்ஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஒரு பின் பண்ணிக்கோங்க, 10 இன்ச்சஸ் கேப் விட்டு இன்னொரு பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. சென்டர் ப்ளீட்டை அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஹிப்பில் மெஷர் பண்ணது மேலே இருக்கணும், சாரியை திருப்பி பார்த்தா சென்டர் ப்ளீட்ஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக டர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஹிப் போர்ஷனை அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ரா எட்ஜஸ் தெரியாத மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் பாக்ஸ் ஃபோல்டு. பல்லுவை ஷோல்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு செஸ்ட் ப்ளீட்டை பாக்ஸ் ஃபோல்டில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் ஃபோல்டோட ஹைட்டும் செஸ்ட் ப்ளீட்டு ஹைட்டும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ஒன் ஃபோல்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷார்ட்டாக ஒரு ஃபோல்டு பாக்ஸ் மீட் ஆகிற மாதிரி செகண்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செஸ்ட் பிளேட் மேலே வர மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இப்போ பாக்ஸ் ஃபோல்டை ஒரு டேர்ன் பண்ணிட்டு பல்லு வந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சாரிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்கள் பாடி மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சாரி ப்ளீட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தட் எனக்கு கரெக்டாக வந்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.